ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டூ டேஸ் மட்டும் சம்மர் வெக்கேஷன் போனோம், அதை பற்றி டூ பார்ட்ஸாக வந்து நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் வீடியோட சாம்பிள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இது வந்து பாம் மெடோஸுங்கிற ரெசார்ட் தாங்க, பெங்களூரில் இருக்குது. ஜஸ்ட்டு கூகுளில் பாம் மெடோஸ் ரெசார்ட்ஸ்ன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாகவே டீட்டெயில் எல்லாமே அதில் வந்துடும். பட் எல்லாமே இருக்கும்போது அப்புறம் எதுக்குங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு கேட்க தோணும். என்ன தான் நம்ம கூகுள் ரிவ்யூ பார்த்தாலும், ஏன்னா அட்ரஸ் அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு அதில் சொன்னேன். ஃபோன் நம்பர் கேட்டால் அப்படியே கொடுத்துட போகிறாங்க, நேவிகேஷன் போட்டால் போய் சேர போகிறோம் அந்த இடத்துக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி இதில் வந்து நம்ம பார்க்க முடியாத சில விஷயங்களை மட்டும் நான் வந்து உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன், நான் பார்த்து ரசித்ததை மட்டும். ஸோ பாமெடோஸ் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரும் வீடியோ பண்ண மாதிரி எனக்கு தெரியலை, அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ எடுத்திருக்கிறேன். அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் ஈஸியாகவே நம்ம கூகுள் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சிடுச்சு. பாமெடோஸ் ரிசார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 143 ஏக்கர்ஸ் வந்து சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரில, அங்கே ஒர்க் பண்ண ஒருத்தவங்க கிட்ட நான் கேட்டேன், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி 143 ஏக்கர்ஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வில்லா 7க்கு ஆப்போசிட், என்னடா வில்லா 7ன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெசார்ட்ஸுங்கிறாங்க. வில்லான்னு பார்த்திங்கன்னா ஆமாங்க, புளிய மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்கிட்ட வந்து 1 to 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரே பாம் ட்ரீயாக வச்சு ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைட்டாக ரோடு போகுதுங்க. முன்னாடி இந்த தொட்டியெல்லாம் வச்சது பார்த்துருப்பீங்க. அதில் உள்ளே போனதுக்கப்புறம் அதெல்லாமே ப்ரைவேட் வில்லாஸுங்க, அங்கே வந்து சேல் பண்ணுறாங்க, அதை வாங்கிட்டு தனியாக வந்துருக்குறாங்க. அதுதான் வில்லாஸ்ன்னு போட்டிருந்தது. நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 256 வில்லாவும் எதுவும் இருந்தது. ஃபுல்லாக நான் கவுண்ட் பண்ண முடியல, எனக்கு ப்ரைவேட் ஏரியா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ரெசார்ட்ஸ் போனால் ரெசார்ட்ஸ் மட்டும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அந்த வில்லாஸ்குள்ளெல்லாம் நம்ம வந்து போக முடியாது. அது வந்து டைட் செக்யூரிட்டி, நல்ல விதம்தான், நல்ல ஒரு சூப்பரான செக்யூரிட்டி சிஸ்டம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் ரேட்டிங்ஸ் எவ்வளோ இதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் 5 ஸ்டார் கொடுப்பேங்க. ஏன்னா இது வரைக்கும் எத்தனையோ ரிசார்ட்ஸ் போயிருக்கிறோம், இந்த மாதிரியான ஒரு ரிசார்ட் நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ நல்லா இருந்துச்சு, காஸ்ட் வைஸும் சரி எல்லாமே. இதோட ரூம் ரெண்ட் எவ்வளோ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னலாம் கண்டிப்பாக கேட்பீங்க. ஒவ்வொரு நாளும் இது சீசனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோத்துக்கு வந்து புக்கிங் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஸோ நாளைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 8000 ஆகும், 10000 ஆகும், 20000 ஆகும் நான் சொன்னாலும், உடனே இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ சொல்லியிருந்தீங்க, அவ்வளோ ஆயிடலாம், இவ்வளோ ஆகிடுச்சு அப்படின்லாம் கேட்பீங்க இல்லையா. ஸோ ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி தாராளமாக விசாரிக்கலாம். மற்ற மெக்மேட்ஸி, பகோடா, இது எதில் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிவிட்டும் போகலாம். இது வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக, பர்த்டே இல்லை ஆக்சுவலி இது வந்து வெட்டிங் நினைக்கிறேன். ஆமாம், நல்லா செட் பண்ணியிருந்தாங்க, அங்கே உள்ள சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மழை வந்து இதாகிடுச்சு பார்த்துக்கோங்களேன், மழை வந்ததுனால அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அப்படியே வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ள இன்டோரில் ஒரு ரூம் இருந்தது, ஹால், அதில் தான் அவங்க வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ஷன், இது எதுக்கு வச்சுருந்தாங்கன்னு தெரியல. ஏர்போர்ட்லலாம் பார்த்துருக்கோம், ஸ்கேனர் தான் அது, ஹேண்ட்பேக்லாம் வச்சு இது பண்ணுவோம் இல்லையா. பட் இங்கே எதுக்கு இதை வச்சுருந்தாங்கன்னு தெரியல, அந்த இடத்துல இருந்தது அது. இங்கே பாருங்கள், நம்மளை மல்லி ஒரு ஆள் செடி நோண்டிகிட்ருக்குது, எனக்கு பார்த்தோன்னே சிரிப்பு எல்லாம் என்னை கேள்வி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்மா ஒன்றா மாதிரியே அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்குமா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. என்னடா இது பெங்களூர் வந்திருக்கோம், நம்ம ஏதோ நர்சரி விசிட்டு நினைக்காதீங்க, வாய்ப்பே இல்லை. நம்ம தமிழ்ச்சி கார்டன் வீட்டில் தோட்டத்தில் என்ன இருக்கோ அதான் நம்ம சேல் கொடுப்போம். இங்கே ஜஸ்ட்டு நம்ம வந்து ஹாலிடேக்காக வந்து பெங்களூர் வந்தது, என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நர்சரி விசிட்டோ இதுவோ அதெல்லாம் எதுவுமே வந்து உங்களுக்கு நான் காமிக்கலை. பாமெடோஸ் பற்றி சும்மா அந்த வீடியோஸ் எடுத்தேன், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இவங்க தான் ப்ரைட் க்ரூம் பாருங்கள், வராங்க பாருங்கள், ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொன்னோம், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. தேங்க்யூ தேங்க்யூலாம் சொல்லி இங்கே பாருங்கள், அவங்களுக்காக வச்சுருந்த சேர்ஸ் தாங்க, இது எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குதுல்ல. ஆனால் என்ன பண்ண, மழை வந்துடுச்சு. ஹைலைட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் தான்.
ஒரு பூல் ரெண்டு பூல் இல்லைங்க, அத்தனைங்க. உள்ளே போனால் இப்போ கிட்ஸுக்கு மட்டுமே அவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூலுங்க. மற்ற இடங்கள்லாம் நாங்கள் போன ரிசார்ட்ஸில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு மட்டும் இருக்கிற சைஸ் தான் நம்ம நார்மல் எல்லாருக்குமே உள்ள மாதிரின்னு வச்சுக்கோங்க. இதில் இன்னொன்று மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்லைடில் வந்து இறங்குற மாதிரி இருந்தால அது பாவம், அப்போ போய் ஃபோட்டோஸ் மட்டும் அங்கே எடுத்துக்கலான்னு அந்த டெக்கரேட் பண்ணதில் போய் அவங்க எடுக்கிறதுக்கு போகிறாங்க. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, ஃபுட் முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபுட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஸ்விம்மிங் பூல் அப்படின்னா ஒன்று ரெண்டு இல்லை, நான் தான் சொன்னேன் இல்லையா, ஸ்டெப்ஸில் ஏறி போய் இன்ஃபினிட்டி பூல்லேருந்து உள்ளே இன்டோரில் பார்த்திங்கன்னா வார்ம் பூல் இருந்தது, அதாவது பிள்ளைங்க வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு. இதில் வந்து ஆக்சுவலி அடல்ட் அலௌடாக இல்லையானா எங்களுக்கு தெரியல, பட் நாங்களும் சேர்ந்து தான் விளையாண்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுறது ஒன்று ரிவ்யூன்றது, ஏன்னா நான் தேடும்போது யாரும் இப்படி வீடியோ பண்ணி போடலை, எல்லாம் ஃபோட்டோஸ் தான் இருந்தது அதில். சார் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ திருப்தியெல்லாம் இல்லை, நேரில் போய் பார்த்தா நல்லாயிருக்குமே. ஆனால் டூ டேஸ்லாம் வந்து இனஃப் இல்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டேஸாவது இங்கே த்ரீ ஃபோர் டேஸாவது போனால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து அந்த வெட்டிங் பார்ட்டிக்காக வந்து ஈவினிங் ரிசப்ஷன் வெட்டிங் இடணும், அதுக்கு வந்து இது பண்ணி வச்சுருந்தது தான் அந்த டெக்கரேஷன், அது எல்லாமே ஃபுட் எல்லாமே. இது பாருங்கள், இது அடல்ட்டுக்குள்ள பொருள் தான், இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் நைட்டு நான் எல்லாம் குளிச்சு முடிச்சு 9:30 வரைக்கும் டைமிங்க, மேலே லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இன்ஃபினிட்டி பூல் இருக்குது. ரொம்ப அழகாக வந்து வடிவம் வச்சுருந்தாங்க பா. இந்த லைட் ஏன் மினிமின்னு இருக்குன்னா, இது வந்து எல்இடி இல்லையா, அதனால் வந்து இப்படி தான் இருக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து, எல்இடி அப்படி தான் இருக்கும். அங்கே தூரமாக சேர்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கடலில் போய் நம்ம இறங்கினோன்னா என்ன ஃபீல் இருக்கும், மணல் மாதிரி இருந்து அந்த மணல்லேருந்து அப்படியே உள்ளே போவோம்ல, அதுதான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் டைவிங் வந்து சுத்தமாகவே பண்ணக்கூடாதுன்ட்டாங்க, யாருமே பண்ணலை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மைனஸ்ன்னு சொன்னால் இதில் எனக்கு என்ன மைனஸ், எனக்கு தெரிஞ்சு ஒரு மைனஸ் இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ண. மேலே பாருங்கள் சூப்பராக பாரு, அங்கே உட்காந்து அவங்கவுங்க ஹாப்பியாக அவங்கவுங்கள என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த பூல் பார்த்துட்ருக்க மாதிரியான இது தான் அது. ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலையை நம்ம காமிப்போம் இல்லையா, போயிட்டு அந்த பிங்க் கலரில் கொத்து கொத்து கொத்தா பூ இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து அந்த மரம் டேயில் நான் எடுத்திருப்பேன், அதை நான் காமிச்சிட்றேன். அதோடய சீட்ஸ் தான், சீட்ஸ் எடுத்து வச்சேன் நான், சரி வருதில்லைன்னு பார்ப்போம். ஆனால் என்ன ஒன்றுனா, இவ்வளோ பெரிய மரம் வளர்க்குற அளவுக்கு நம்ம வீட்டிலலாம் இடம் இருக்குமாங்கிறது தான் க்வெஸ்சன் மார்க். இந்த பூ அழகு எல்லாமே சூப்பர், பட் பார்த்திங்கன்னா காலேஜ் இந்த மாதிரி ரிசார்ட்ஸ் இங்கே தான் இந்த மாதிரி ட்ரீஸ் வந்து வைக்கிறதுக்கு இடம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் எனிவே சும்மா அந்த சீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன், கொத்து கொத்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழகுன அழகு அப்படி அழகு எல்லாம் கொட்டி கிடக்க பாருங்கள். அப்புறம் நம்ம ப்ளூமேரியாங்க, ஓ மை காட், உள்ளே நுழைஞ்சதுலேருந்து எத்தனை கலர்ஸுங்க, அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இந்த பூக்கள் பாருங்கள் கொட்டி கிடக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி. ராயலாக ப்ளூமேரியா அப்படின்னா நிறைய பேர் என் வீடியோஸில் வந்து கேட்டுட்டு சொல்லுவீங்க, சிஸ்டர் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம், பட் இவ்வளோ சூப்பராக இதை வச்சு வளர்க்கலான்னு நீங்கள் வீடியோ போட்டதுலேருந்து தெரியும், அதை நாங்கள் நோட்டீஸே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கும். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு வந்து போகிற வழிங்க, இது வழியே தான் நம்ம போகணும். நேராக போயிட்டு லெஃப்டில் போயிட்டால் அங்கே தான் நம்ம இருந்தோம். ரூம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் வந்து 6 இயர்ஸ் வரைக்கும் போகிறவங்களுக்கு வந்து சார்ஜஸ் இல்லை, 6 இயர்ஸுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்னாக்கும் 1500 ப்ளஸ் டேக்ஸ் வந்து போடுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஆமாம், ஒரு சோஃபா இருந்தது, எல்லாமே நைட் லேம்ப்பு தான், 4 இடத்துல வச்சுருந்தாங்க. அதுதான் வேறு என்ன சொல்கிறதுக்கு, ரொம்ப நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது, தண்ணி ரொம்பவே வசதியாகவே இருந்தது. சும்மா உப்பு தண்ணி அப்படி நல்லா ஃபீல் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. என் பையன் பாருங்கள் ஹாய் சொல்கிறான், அம்மா என்னடா இங்கேயும் வந்து வீடியோ எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. ரியலி உங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக மட்டுமே தான் நான் இவ்வளோ தூரம் இதெல்லாமே காமிச்சிட்ருக்கேன், இந்த ரூமில் இருந்து இது எல்லாமே உங்களுக்கு. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க இப்படி வீடியோ பண்ணி போடுறாங்கும்போது நம்மளும் போன் பிளான் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான்.
எல்லாமே ஒரு பால்கனி வியூ இருக்குது, கார்டன் வியூ இருக்குது. அப்புறம் ஸ்விம்மிங் பூல் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக க்ளாத்தெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஈரமாயிடும் இல்லையா, அதுக்கு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு அந்த க்ளாத் ட்ரையர் கொடுக்குறாங்க. இது தாங்க எங்களோட பால்கனி அந்த பக்கம் வெளியில் நல்ல சேஃப்டி இதெல்லாம் போட்டிருந்தாங்க, லோக்கல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதிலலாம் நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் காய வச்சுருக்கோம். ஏன்னா அந்த இது சொல்ல வந்தோன்னா அந்த க்ளாத் ட்ரையர் அந்த ஸ்டாண்ட் இல்லை, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வாங்கினோம், வாங்கி அது வந்து இது பண்ணோம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேடோஸ் போகணுன்றவங்களுக்கு சூப்பராக பண்ணுற தம்பி. சாமுக்கு வந்து பேலன்ஸ் கொடுக்கடா, உனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ பரவாயில்லடா. என்ன இதில் ஏதாவது உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருந்தா ரைட்டில் போதும், லெஃப்ட் லெஃப்ட் டர்ன் லெஃப்ட் லெஃப்ட். ஓகே மேடம், இப்போ இதை லாக் பண்ண பிடிச்சிருவாங்க. லாக் பண்ண விடுங்க.